தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக தற்பொழுதைய முன்னணி நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவரையிலும் முதல் சுற்று வாக்குகளானது எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழலில் காங்கிரஸ் 2280 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், அதிமுக 988 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் 2000 தாண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுக இன்னும் 1000 தொடல அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் 2280 வாக்குகளை பெற்று தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார்கள். அதே வேளையில் அதிமுக 988 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்திலும் நீடிக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்ததாக நம்ம நாம் தமிழர் டிஎம்டிகே தொடர்பான எண்ணிக்கையையும் பார்க்கலாம். தற்பொழுது காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை வகிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல் சுற்று வாக்குகள் என்ன துவங்கி அதில் காங்கிரஸ் முன்னிலை அப்படின்னு தெரிய வரப்பவே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்னும் சிலர் வந்து அங்கே முழக்கங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்த கட்ட முன்னணி நிலவரம் என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. காங்கிரஸ் 3818 வாக்குகளையும் அதிமுக 1400 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து முதலிடம் அப்படின்றது வந்து காங்கிரஸ் தான் வகித்து கொண்டு வருகிறது. 3812 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இன்னும் சில வாக்குகள் எண்ணப்பட்டால் 4000 தாண்டிவிடும். அதே நேரத்தில் அதிமுக வந்து 1400 வாக்குகள் தற்போது வரையிலும் எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் வந்து காங்கிரஸ் 3812 அதிமுக 1400 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துட்டு வரும். தொடர்ந்து வாக்கு பணியானது நடைபெற்று வருகிறது. நியூஸ் தமிழ் முன்னணி நிலவரம் என்ன அப்படின்றத களத்திலிருந்து எம்முடைய செய்தியாளர்கள் தகவல்களை வழங்க தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வாக்கின் எண்ணிக்கை என்ன, எந்தெந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்கள் வர வர அங்கே தொண்டர்களும் அங்கே அவங்க உற்சாகத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அடுத்த கட்டமாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. காங்கிரஸ் 4212 வாக்குகளும் அதிமுக 1815 வாக்குகளும் பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தொடர்ந்து பதிவாக இருக்கக்கூடிய வாக்குகளில் காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஸ் இளங்கோவன் 4000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று முதலிடத்தில் நீடித்து வருகிறார். காங்கிரஸ் 4212 வாக்குகளோடும் அதிமுக 1815 வாக்குகளோடும் முன்னிலை வகிக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வரும். முதலிடத்தில் காங்கிரஸும் இரண்டாவது இடத்துல அதிமுகவும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொண்டாட்டத்திலையும் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் வெற்றி முகத்தோடு காட்சியளிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களும் அங்கே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து அங்கே வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் உடனுக்குடன் அந்த கள தகவல்கள் என்னவாக இருக்கிறது, அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத எம்முடைய செய்தியாளர்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.